வெல்கம் பியவர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். பல்வேறுபட்ட நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய காரோட பிரிட்ஜஸ்டோன் டயரை பற்றி இன்றைக்கி வந்து அந்த ரிவ்யூ பார்க்குறோம். ஏறத்தாழ 105,222 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு அந்த டயரை பற்றி இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மட்டும் பார்ப்போம். என்னுடைய கார் வந்து டாடா இண்டிகா விஸ்டா டிடிஐ என்ஜின். ஏறத்தாழ பார்த்திங்கன்னா 2012 நினைக்கிறேன் ஆகஸ்ட் மாதம் இந்த கார் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டது ராமநாதபுரம் ரிஜிஸ்ட்ரேஷனிங் அத்தாரிட்டியில். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். நாங்கள் இருக்கிற வந்து ரோடெல்லாம் கிராமப்புறமான ஒரு சாலை, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோடு வந்து ரொம்ப மோசமாகவே இருக்கும். அதனுடைய இதுக்கு வந்து ஏறத்தாழ அது வந்து பயன்பட்டு நல்லா வந்து ஒரு உறுதியாக வலிமையாக உழைச்சது. இந்த ரெண்டு டயருமே வந்து கம்பெனியோடு வந்த டயர் தான். நாலு டயர் ப்ளஸ் ஸ்டெப்னியோடு வந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பின்னாடி வந்து கிடக்கிறது வந்து அது கம்பெனியிலேருந்து வந்தது தான். பாதுகாப்பு கருதி வந்து ஒரு 40,000 கிலோமீட்டர் வந்து முன்வீலுக்கு மட்டும் வேறு பிராண்டட் டயர் வந்து மாற்றினேன். ஆனால் அந்த இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஜோடி பிராண்டட் டயர் வந்து 40,000 கிலோமீட்டர் கூட அது வந்து வரலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கண்டிஷன் வந்து ஒரு கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்டா கூட அவங்க சரியாக ஒரு பதில் சொல்கிறதில்லை. அதே நேரத்தில் இந்த பிரிட்ஜஸ்டோன் வந்து நல்லா வந்து உழைக்க ஆரம்பித்தது. பின்வீலுக்கு போடப்பட்ட டயர் வந்து ஏறத்தாழ இன்னைக்கு வந்து 105,222 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. ஏறத்தாழ இன்றைக்கி வந்து 8 வருஷத்துக்கு மேலே வந்து நெறிக்கு வந்து ஓடாரு. 2012 கணக்கு பண்ணோம்னா 8 வருடங்கள் வந்து கடினமாக வந்து உழைச்சிருக்குது. கிராமப்புற சாலைகள், வெட்கிரிப்பு, மலையில் பயணம் பண்ணுறதுக்கும் ரெய்னி சீசனில் பண்ணுறதுக்கும் இது எல்லாமே தான் இருக்குது. அப்போதுலேருந்து அதில் பார்த்திங்கன்னா அதனுடைய பட்டனுடைய தேய்மானமும் ஓரளவுக்கு ரொம்பவும் தேய்மானம்னு சொல்லிட முடியாது. அதனால் நான் இப்போ வந்து புதுசாக வந்து வாங்கின டயர் முன்வீலுக்கு வாங்கின ஏன்னா முன்வீலுக்கு எப்போதும் கொஞ்சம் கிரிப்பு இருக்கிறனால சேஃப்டிக்காக வாங்கும்போது இப்போ நான் தேர்ந்தெடுத்ததை அதே பிரிட்ஜஸ்டோனை தான் நான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா ரெண்டு கடினமான எனக்கு அனுபவங்கள் வந்து ரெண்டு டயர்கள் வந்து ரொம்ப அன்சேஃப்டாகி அதே நேரத்தில் வந்து இன்னர் பார்ட்லாம் வந்து தேய ஆரம்பித்து இதாக ஆரம்பித்தது. இன்னும் புதுசாக வாங்கின டயரை இவ்வளோ தூரம் கேரண்டி கொடுக்குறாங்க, ஆனால் ஒன்றுமே சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடிக்குமே வந்து ஏறத்தாழ வந்து இன்றைக்கி வந்து ஒரு 90,000 கிலோமீட்டரில் இது சென்னையில் தான் வாங்கினேன். முன்வீலுக்கு போடப்பட்ட பிரிட்ஜஸ்டோனு போட்டதுலேருந்து இது வந்து நல்லா அருமையாக வந்து ஓடிட்டுருக்குது. இன்றைக்கி ஏறத்தாழ வந்து இந்த பின்வீலுடைய பிரிட்ஜஸ்டோன் டயர் வந்து ஏறத்தாழ 105,222 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. 8 வருடங்கள் வந்து கடினமாக வந்து ஓடி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னுடைய அனுபவம் தானே ஒழிய இது வந்து நபருக்கு நபர் வந்து வித்தியாசப்படும். ஓட்டுற ஸ்டைலு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது உங்களுடைய ப்ரொஃபஷனல் உங்களுடைய மெக்கானிக்கலில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. என்னுடைய சைட் ஆஃப் வியூவில் வந்து இந்த டயர் வந்து வெரி எக்ஸலண்டாக ஏறத்தாழ இன்றைக்கி வந்து 8 வருட காலம் 105,222 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. என்னுடைய ரிவ்யூவில் வந்து எப்போதுமே பிரிட்ஜஸ்டோன் தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. என்னுடைய வெஹிக்கிள்களுக்கும் இனிமேல் வந்து அதைத்தான் நான் தேர்ந்தெடுக்கலாங்கிறேன். நன்றி, வணக்கம்,